கவிதாங்க, கரூர்ல இருந்து பேசுறேங்க. ஏற்கனவே பேசினேங்க மாஸ்டர். இன்னைக்கு வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு பிடிஏ மீட்டிங் மாதிரி நடந்துச்சு மாஸ்டர். அதுல பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வித் டீச்சர்ஸ் எல்லாமே ஒரு 50 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமா வந்து மெடிடேஷன் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எம்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒரு 10 minutes தான் பண்ணோம் மீட்டிங் ஆரம்பிக்கு முன்னாடி. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சுங்க, எல்லாருமே ஹாப்பியா ஃபீல் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனா மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு கடைசியில நான் சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் விட்டுருங்க, சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனா முடிஞ்ச பின்னாடி, மீட்டிங் முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் லேடி அவங்க வந்து, நாங்க ஃபுல்லாவே வந்து நான்வெஜ் தாங்க மெயினா சாப்பிடுவோம், அது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு அது விட்டுலாங்க, சாப்பிடாம விட்டுலாம். அதாவது மெடிடேஷன் சொல்லும் போது செய்யும்போது எனர்ஜி நிறைய வரும் நமக்கு, அதை வந்து நீங்க சாப்பிடும் போது அது ஃப்ளோ ஆகி போயிடும் அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா இன்னொரு சார் ஒருத்தர் இடையில என்ன பண்ணாருன்னா, அங்க பேசுறத கேட்டுட்டு இதுல வந்து உங்க இதுல வந்து அந்த ஏதோ ஓதி தானே மாஸ்டர், அந்த அதாவது ஆடை வெட்டுறாங்க கோழி இதெல்லாம் அவங்க முஸ்லீம், அது வந்து அதனால உங்களுக்கு வந்து தப்பு இல்லை, நீங்க வந்து அது வந்து ஆன்மா வந்து அடுத்த பிறவிக்கு போறதுக்காக நம்ம இது பண்ணிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரிதான், அதனால நீங்க சாப்பிடுறத பத்தி ஒண்ணு இல்லை. நான் ஒரு என்ட்ரி பேர் ஆனாரு மாஸ்டர், எனக்கு அது கொஞ்சம் உனக்கு டிஸ்டர்ப் ஆச்சு, கொஞ்சம் கோபமாவும் வந்துச்சு சரி. பட் அவங்க நீங்க வாங்க தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அந்த பேரண்ட்கிட்ட. இருந்தாலும் எனக்கு இதுக்கு வந்து இன்னும் தெளிவா அவங்ககிட்ட நான் எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு மாஸ்டர், நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, சோ இது வந்து இந்த ஹலால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்க வந்து ஓகே ஒரு மந்திரம் படிச்சுட்டு அங்க வந்து மெதுவா இந்த கழுத்தை அறுத்துட்டாக்கா அந்த ஆட்டுக்கு வந்து வலி தெரியாது, அதுல இருக்கிற ரத்தம் எல்லாம் போயிடும், அதுல பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, வெஜிடேரியனை பத்தி நீங்க சொல்லி அதை கேட்கறவங்க கிட்ட நீங்க சொல்லலாம், ஒரு வாட்டி சொல்லலாம், அவங்க அதை கேட்கல அப்படின்னா மறுபடியும் உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஒண்ணு இன்னொன்னு வந்து நம்ம ஜென்ரலா சொல்றப்போ இது செய்யாதீங்க அது செய்யாதீங்க அப்படின்னு சொல்றதை விட நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில எதனா மாற்றம் இருக்குதா பாருங்க, நான் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் என் வாழ்க்கையில மாற்றம் தெரிஞ்சிச்சு, நீங்க வேணா பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. எப்பவுமே ஒரு சயின்டிபிக்கா, அதாவது நம்மளோட இதை நான் நம்புறேன் இந்த மாதிரி நடக்கும் நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றதை விட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒரு 30 நாளுக்கு அந்த மாதிரி 30 நாள் எவ்ரிடே நீங்க சாப்பிடாம ஓகே உங்க எல்லா அனிமல்ஸ்க்கும் நீங்க வந்து ஒரு அன்பு செலுத்துற மாதிரி எவ்ரிடே ஒரு ஃபீலிங்ல இருங்க. 30 நாளுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க, அப்போ உங்களுக்கே டிஃபரன்ஸ் தெரியும். அந்த 30 நீங்க சாப்பிடாத அந்த 30 நாள் நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க, ஆனா நீங்க சாப்பிட்ட நாள் உங்களுக்கு அந்த நிம்மதி இருக்காது, உங்களுக்குள்ள ஒரு அஜிடேஷன் தெரியும், அந்த எமோஷன்ஸ் அந்த கோபம் அந்த இரிட்டேஷன் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க அந்த சாப்பிடாத நாள் வந்து உங்களுக்குள்ளேயே சில மாற்றங்கள் தெரியும். அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது 30 நாள் ஒரு மாசம் சாப்பிடாம ஒவ்வொரு நாளுமே அவங்க நைட்ல எழுதுறப்போ இன்னைக்கு எப்படி இருக்கேன் எமோஷன்ஸ் என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் எழுதணும். ஸோ முதல் நாள்ல இருந்து கம்பேர் பண்ணாக்கா 7வது நாள் எப்படி இருக்கு, 14வது நாள் எப்படி இருக்கு, 21 நாள் எப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வருதுன்னு அவங்களுக்கே தெரியும் அது எழுதுறப்போ. 30 நாளுக்கு அப்புறம் அது சாப்பிட சொல்லுங்க, அவங்களை நான்வெஜ் சாப்பிட சொல்லுங்க, அப்போ அவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஈஸியா தெரியும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நிறைய பேர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றவங்க பாதியிலேயே வந்து இவ்வளவு பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பர்மனண்டா வெஜிடேரியன் ஆயிடுவாங்க ஓகேங்களா. சோ இது ஒரு காமன் அப்ரோச், எங்க நீங்க வந்து வெஜிடேரியன் பத்தி பேசினாலுமே எக்ஸ்பெரிமெண்ட் மோட்லயே நீங்க போங்க. இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சொல்றதுக்கு அவங்க வந்து இல்ல உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு நாங்க வேற விதமா நாங்க மந்திரம் எல்லாம் ஊதி நாங்க வந்து சில இதுவா பண்ணுவோம், எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னாக்கா சரிப்பா ஓகே ரைட்டு, ஓ உனக்கு எப்படி வேணுமோ அப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அங்க ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, எப்பவுமே இன்னொருத்தரை கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. அவங்க நம்ம வார்த்தையை நம்மள மதிச்சு நம்ம வார்த்தையை கேட்கறாங்கன்னா அப்போ பேசுங்க, இல்லைன்னா நீங்க பேசாதீங்க. ஓகே, இவங்க இந்த இஸ்லாம்ல வந்து இந்த மாதிரி ஹலால் மீட் மாதிரி இருக்கு செய்யறோம் அப்படின்னாக்கா சரி சார் அப்ப நான் கூட ஒரு கத்தி எடுத்துக்கிறேன், ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஓகே கடவுளே என்ன மன்னிச்சிரு இவர் ரொம்ப பேசுறாரு
ஓகே, இவர ஆன்மா வந்து அடுத்த லெவலுக்கு கிராஜுவேட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தொண்டையை அறுத்துட்டுமா சார்னு கேளுங்க. இப்போ ஒரு உயிருக்கு ஒரு ஒரு நீதி ஒரு நியாயம்னா எல்லா உயிருக்கும் அதே தானே. சோ அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசாதீங்க, உங்களோட புரிதலுக்காக நான் சொல்றேன். அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கனாக்கா அது மதச்சந்தம் ஆயிடும். ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாமே எப்பவுமே நம்ம ஸ்பிரிச்சுவலா இருக்கிறப்போ என்னன்னாக்கா மெயினா நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நம்மளோட இப்போ சோல் எவல்யூஷன்ல பாத்தீங்கன்னாக்கா பிகினிங் சோல்ஸ்ல வந்து அதாவது இந்த யங் சோல், பேபி சோல், இன்ஃபான்ட் சோல், ஓகே இவங்கெல்லாம் வந்து வெஜிடேரியனா மாறவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா, அதே ஒரு மெச்சூர் சோல் வெஜிடேரியனா வர்றதுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மெச்சூர் சோல். ஓல்டு சோல் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஆனா சில வாட்டி ஓல்டு சோலா இருந்தா கூட அவங்க மாறுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னாக்கா அவங்களோட பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும், அவங்க பிறந்த சூழ்நிலை, அந்த வீடு, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். பட் எப்போ அவங்களுக்கு வந்து நான் உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தேடல் ஆரம்பிக்குது பாருங்க, அந்த மாதிரி தேடல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நல்ல விஷயம் எங்கிருந்தாலும் கத்துப்பாங்க அவங்க, இந்த ஓல்ட் சோல்ஸ் நல்ல விஷயம் எங்கிருந்தாலுமே கத்துப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்க பேசலாம், மற்றவங்க கிட்ட பேசி நீங்க வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பிஎம்சி தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.